வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. 2024 குரூப் ஃபோர் எக்ஸாம்ல எல்சிஎம் எச்சிசிஎஃப் தலைப்புல இருந்து 5 கணக்குகள் கேட்டிருக்காங்க. அதுவும் வித்தியாசமான கணக்குகள், புக்கிலேயே கிடையாது. உதாரணத்துக்கு கொஞ்சம் பாருங்களேன், ஏ மற்றும் பி என்ற இரு எண்கள் எம் இஸ்டு என் என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன. எனில் ஏ மற்றும் பி யின் மீ போ மா எல்சிஎம் யாது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது அவ்வளோ புத்தகத்தில் கிடையாது. இது பாருங்க, இது ரீசனிங் டாபிக் மாதிரி ஏ ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் 2, சி ஈக்குவல் டு 3, இசட் ஈக்குவல் டு 26 அப்படின்னா எச்சிசிஎஃப் இன் மீ சி மா என்ன அப்படி எது இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம உள்ளே போகும்போது பார்த்துக்கலாம். பட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லி கொடுக்க போகிறேன். அதனால் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள். ஆல்ரெடி 2024 குரூப் 4 எக்ஸாமில் மேக்ஸில் கேட்ட 2 வீடியோ போட்டிருக்கேன், 10 கணக்குன்னு. இது 3வது வீடியோ. இதில் ஒரு 5னா மொத்தம் 15 கணக்காக மாறிடுது. நான் டிஎன்பிசி அஃபீஷியலாக ஆன்சர் கீ வெளியிட்டிருப்பாங்க இல்லையா, அந்த க்வெஸ்சன் பேப்பர் டவுன்லோட் பண்ணி தான் சொல்கிறேன். நீங்கள் நம்பரை செக் பண்ணிக்கோங்க. 189வது கேள்வியாக கேட்டிருக்காங்க. வியாபாரி ஒருவர் 2 வகை எண்ணெய்கள் முறையே 120 லிட்டர் 180 லிட்டர் என 2 கலங்களில் வைத்துள்ளார். சம அளவு கொண்ட கலனில் அந்த 2 எண்ணெய்களை நிரப்பி விற்க விரும்புகிறார். கலனின் கொள்ளும் அதிகபட்ச கொள்ளளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு க்வெஸ்சன் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ இல்லையோ? டு ஃபைண்ட் என்ன கேட்குறாங்க கேள்வி, அதிகபட்சம் அப்படின்ற ஒரு கீவேர்டு வந்துட்டாவே, மேக்ஸிமம்னு ஒரு கீவேர்டு வந்துட்டாவே, கொடுக்குற மதிப்புக்கு எச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதாங்க, இதான் ஷார்ட்கட்டு. அப்போ இதில் பாருங்க, 120 180 இருக்கா? அப்போ நான் 120 180 இங்கே எழுதிக்கிறேன். இதுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் எச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சா போதுங்க ஆன்சர். புரியுதுங்களா? ரைட்டுப்பா, மேக்ஸிமம் சொல்லிட்டா எச்சிசிஎஃப். எச்சிசிஎஃபோட கான்செப்ட் என்ன, எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அத்தனை எண்ணும் காமனாக ஒரு வாய்ப்பாடில் வகுப்படணும். அப்படி இல்லை, ஒரு நம்பராவது வரலன்னா ஆன்சர் ஒன்றா மாறிடும். அப்படி பார்த்தா இதில் பாருங்கள், இதுலேயும் 00 இருக்கிறதால 10வது பேரில் கண்டிப்பாக வரும். அப்போ 12 10 120, 18 10 180. ஸோ ஒரு ஸ்டெப் இறக்கிட்டேன். அடுத்தது இந்த 12 18 ஒரு வாய்ப்பாடில் வரும் அப்படின்னா ஒரு டானா வகுத்தல் போட்டு அடுத்த ஸ்டெப்பு வாங்க. அப்படி வராதுன்னா 1 போட்டு முடிச்சுக்கோங்க, வரும் 3வது வரும் கரெக்டாக. ஸோ 4 3 12 5 3 5 6 3 18 கரெக்டாக. ஒன்றும் இல்லை, இந்த 4 3 பேருக்குன்னா 12 வரும், 6 3 பேருக்குன்னா 18 வரும், அவ்வளோதான் சரிங்களா. இப்போ அதுக்கு அடுத்ததா இந்த 4 6, இது காமனாக ஒரு வாய்ப்பாட்டில் வந்தால் ஒரு ஸ்டெப் இறங்கும், இல்லைனா அப்படியே வச்சுக்கலாம். கண்டிப்பாக வருங்க, 2வது வரும். அப்போது 2வது போட்டால் 2 2 4 3 2 6 கரெக்டாக. இப்போ கடைசியாக 2 3 பக்கத்து பக்கத்து நம்பர் வந்ததால் ஒரு வாய்ப்பாட்டில் வராது, அத்தால் அத்தோடு முடிச்சுக்கிட்டேன் ஓகேங்களா. இப்போது இங்கே பாருங்கள், சைட்டில் இருக்கிற நம்பர்ஸை பெருகுனா அதுதாங்க எச்சிசிஎஃப். முடிஞ்சிடுச்சு. அப்போது 3 6 6 10 60 கரெக்டாக. அப்போது 60 ஆப்ஷன் சி தான் சரியான அப்படி, அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி ஓகேவா. புரியுதுங்களா? இது 6th நியூ புக்கில் இந்த மாடல் சம் இருக்குது, பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக 198வது கேள்வியாக கேட்டிருக்காங்க. 7 மற்றும் 13 ஆகிய எண்களின் மீ பே வா மற்றும் மீ சி மாவிற்கு விகிதத்தை காணுங்க. விகிதத்தில் இதை சொல்கிறாங்க, அதாவது 7 13 முதல்ல எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கணும், நெக்ஸ்ட்டு எச்சிசிஎம் கண்டுபிடிச்சிக்கணும், அதை ரேஷியோவில் எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாடல் 6th நியூ புக்கில் இருக்குது, மதிப்பு வேறு கொடுத்து வச்சுருக்காங்க சரிங்களா. இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட்டு இந்த 7க்கும் 13க்கும் எச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். அதை நான் முதல் சொல்லியிருக்காங்க, மீ பே வா. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் மேலே இங்கிலீஷில் பாருங்கள், எச்சிசிஎஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எச்சிசிஎஃப்னா போன கணக்கில் தான் உங்களுக்கு கான்செப்ட் சொன்னேன். என்ன சொன்னேன், அதாவது எத்தனை நம்பர்ஸ் கொடுக்குறாங்களோ அத்தனை நம்பரும் ஒரு வாய்ப்பாட்டில் வரணும், வந்தால் ஒரு ஸ்டெப் இறங்கும், இல்லைனா ஆன்சர் 1000. இந்த 7 13 ரெண்டுமே பகா எண்கள்,
அப்போ இது ரெண்டுமே ஒரு வாய்ப்பாடில் வராது. நீங்கள் யோசித்து பாருங்க, எதுலையுமே வராது. அப்போ ஆன்சர் ஒன்று முடிஞ்சிருச்சு. இப்போ HCF கண்டுபிடிச்சிட்டேன், நெக்ஸ்ட்டு LCM கண்டுபிடிக்கணும். இந்த 7-13 LCM கண்டுபிடிக்கணும். LCMக்கான தேரி என்னன்னா, LCMல எத்தனை நம்பர் இருக்கோ அதெல்லாம் முக்கியம் இல்லை, மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் வந்தால் ஒரு ஸ்டெப்பு இறங்குங்க. அப்படி வரலனா என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே பிரிக்க வேண்டியதுதான். இப்போ 7-13 ஏதாவது ஒரு வாய்ப்பாடில் வருமானு யோசித்தா வராது. போன இதுலேயே சொல்லிட்டு HCFலேயே வராதுன்ட்டோம். அப்போ வரலனா இருக்கிற நம்பரை அப்படியே பிரிக்க வேண்டியதுதான். அப்போ 7-13 பெருக்குங்க. அட கடவுளே பெருக்க தெரியாதே அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு 7-13 பெருகுத்தலைன்னா 10-7 பெருகிடுங்க. 10-7 70 வரும், ஓகேவா? நல்லா கவனிங்க. 13-7 பெருகுத்தலைன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், எந்த நம்பரை நீங்கள் 13-ஆல் பெருகிறீங்களோ அதுக்கு பக்கத்தில் ஒரு 0 போட்டுருங்க, ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, எந்த எண்ணுக்கு பக்கத்தில் 0 போட்டோம், 7 பக்கத்தில் அந்த 7 மூணு முறை பெருங்க. 7-3 21, அந்த 21-ஓட கூட்டிங்க, முடிஞ்சிடுச்சு. அதாவது 70-21 1-7-8-9-9-99 அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. பெருக்கி பாருங்க, பர்ஃபெக்டாக வரும். ஸோ பெருகுத்தலனாவோட இந்த மாதிரி போட்டுக்கணும், சரிங்களா? இதெல்லாம் நம்ம கிளாஸில் சொல்லி கொடுக்குறோம். அப்போது HCF 1 LCM 91 கரெக்டாக இவங்க கேள்வி என்னென்னா, அங்கே பாருங்கள் HCF-க்கு LCM-க்கு ரேஷியோ எடுக்க சொல்கிறாங்க. அப்போ ஜஸ்ட் நீங்கள் 2 வச்சுக்கலாம். 2 வச்சதுக்கப்புறம் இதான் ரேஷியோ, சரிங்களா? 2 வச்சதுக்கப்புறம் சூக்கு முடிஞ்சால் சுருங்க, இல்லைன்னா ஆன்சர் 1 91 இருக்கிறதால சுருக்க முடியாது. அப்போ 1:91 ஆப்ஷன் ஏ தான் சரியானபடி. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி, புரியுதுங்களா? ஸோ கடகடன்னு போட்டுடலாம், இதுவும் சிம்பிள் தான். அதுக்கடுத்து இந்த குவஸ்டனும் ஈஸி தாங்க, இது புக்கில் 6th இருக்குது. இந்த 3 கேள்வியுமே 6th நியூ புக்கில் மாடல் இருக்குது, சரிங்களா? 2 எண்களின் மீ போ வா 11 மற்றும் அவற்றின் மீ சி மா 693, ஒரு எண் 77 எனில் மற்றொரு எண்ணை காண்க, இல்லை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இங்கே பாருங்களேன், HCF 11, LCM 693, ஒரு எண் 77, இன்னொரு எண் என்ன அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டாவே ஒன்றுமே இல்லை, 2 எண்கள் XY-னு வச்சுக்கிறேன். இந்த பக்கம் X×Y=, இதில் கொடுக்குற HCF×LCM அவ்வளோதாங்க. இந்த பக்கம் XY-ம் இந்த பக்கம் பெருக்கிறேன், அந்த பக்கம் HCF-ஐ LCM-ஐயும் பெருக்கிறேன், நடுவில் ஈக்குவல் வச்சுக்கிறேன். இது ஒரு ஃபார்முலாங்க, சரிங்களா? ஏன்னா இது ஷார்ட்கட்டில் பொறுத்தோட இந்த ஃபார்முலாவில் போட்டாவே ஈஸி தான். அதனால தான் சொல்லிடுறேன், X×Y=HCF×LCM. இப்போ க்வெஸ்சனில் என்னென்ன மதிப்பு கொடுத்துருக்கனோ அதெல்லாம் அப்ளை பண்ணுங்களேன். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், HCF 11, அப்போ இங்கே 11 வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு LCM 693, அதை அப்படியே பெருக்கள் போட்டு வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு எண்ணுறாங்க, நம்ம எதுவும் வச்சுக்கலாம், ஒரு எண் நான் ஒய்யை வச்சுக்கிறேன், சரிங்களா? எனித்திங் எதுவும் வச்சுக்கலாம். ஒய்யை வந்து 77 வச்சுக்கிறேன், அப்போ இன்னொரு எண் எக்ஸ் கேட்குறாங்க, அவ்வளோதாங்க. இப்போ நான் எழுதுனது புரியுதா? இந்த ஃபார்மேட்டில் எழுதிக்கிட்டேன். இப்போ எனக்கு என்னென்னா எக்ஸ் வேணும் அந்த எண். அப்போ இங்கே பெருக்கில் இருக்கிற 77 ஈக்குவல்டுக்கு என்ன நடக்கும்னா வகுத்தலாக மாறிடும், கரெக்டா? கரெக்ட். இப்போ சுருகுனா ஆன்சருங்க, அவ்வளோதான், ஒரே ஸ்டெப்பு தான். சுருக்கலாமா? ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள், 1:11 7:11 77, ஆமாவா? ஆமாம். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்களேன், இந்த 693 இருக்குது, பயப்படாதீங்க, ரொம்ப சிம்பிள் தான். 1:7:7 இப்போ 5:7:70 70 ஒரு 7 கழித்தா நமக்கு 63 வரும். அப்போ 9:7:63 அவ்வளோதான் பாருங்கள். 9:7:63 இங்கே 69-63 அடிச்சிட்டேன், மீதி எவ்வளோ இருக்கும்? 63 போயிடுச்சுன்னா மீதி 6 இருக்குமா? ஏன்னா 69-63 போயிடுச்சுன்னா மீதி 6 இருக்கும். அந்த 6 இப்படி பக்கத்தில் வைக்கிறேன், அப்போ மறுபடியும் 63 தான் வரும். அப்போ 9:7:63 அப்போது 99, அவ்வளோதாங்க, சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக அடித்து கொடுத்துருக்கேன், ஆப்ஷன் சி தான் சரியானபடி. இது வரைக்கும் பிரச்சனை இல்லை, ரொம்ப ஈஸி தான் கணக்கு. இந்த 3
சிக்ஸ்த்து நியூ புக்கில் இருக்குது, மாடல் இருக்கத்தால் நமக்கு அந்த மாடல் பேஸ் பண்ணி இந்த கணக்கெல்லாம் போட்டாச்சு. ஆனால் அடுத்தடுத்த கணக்கு தான் ட்ரஃப் கொடுக்கும். என்னென்னா அங்கே பாருங்களேன், ஏ மற்றும் பி என்னும் இரு எண்கள் M:N என்னும் விகிதத்தில் அமைந்துள்ளன எனில், ஏ மற்றும் பி இன் மீ போ மா LCM என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சப்போஸ் HCF கேட்டாங்கன்னா அது வேற, சரிங்களா? நம்ம LCM சொல்கிறேன். என்ன முதல்ல சொல்ல வராங்கன்னா ஏ பிங்க, ஏபின்னா M:N அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இப்போ இதை நான் இப்படி கூட எழுதலாம், உங்களுக்கு புரியறதுக்காக இப்படி எழுதுறேன். ஏபி ஓகேவா, ஏபின்னா M:N அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க LCM கேட்குறாங்க. ஏன்னா எம்மு பின்னா என்னு சொல்லிட முடியாது, ஏன்னா இது நான் அப்படியே அதாவது ஏ மற்றும் பி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல M:N கொடுத்துருக்காங்க. மேபி இங்கேயே ரேஷியோ கொடுத்தா யூனிட் சேம்னு சொல்லலாம். வார்த்தை புரியுதுங்களா? ஆனால் வெறும் ஏ பி இதுக்கு வேல்யூ வந்து M:N ஓகேங்களா. அப்போ இந்த ரேஷியோ நீக்கிட்டால் தான் நான் ஏவுக்கு இது தான் பிக்கு இது தான்னு சொல்ல முடியும். ஆமாவா இல்லையாங்க? புரியுதுங்களா? தெளிவாக புரியுதுங்களா? ரைட்டுங்க. இப்போ எனக்கு புரியல சார், ஒரு எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன். இப்போ இது நீங்கள் அழிச்சிட்டு உங்களுக்கு புரிய அந்த இது உங்களுக்கு புரியலனா, இந்நேரம் நான் சொன்னது புரியலனா, உங்களுக்கு புரியறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஏ கமா பி அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதில் நான் என்ன பண்ணுறேன், 5:15 போடுறேன், ஓகேவா? இப்போது ரேஷியோ கணக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நடுவில் டாட் வச்சுட்டு இருந்தா, ரெண்டு டாட் வச்சுருந்தா எவ்வளோ சுருக முடியுமோ சுருகலாம். அப்போ இதை சுருகலான்னா 1:5, 3:5. இப்போ நல்லா கவனிங்க. அப்போ ஏவும் பிக்கும் நம்ம 1:3 சொன்னாலும் கரெக்டு தான், 5:15 சொன்னாலும் கரெக்டு தான். ஆமாவா இல்லையா? புரியுதா? சுருக்கி நான் கொண்டு வந்துட்டேன். ஆனால் பர்டிகுலராக ஏன்னா என்ன பின்னா என்ன அப்படின்னு கண்டுபிடிங்கன்னா நம்ம ரேஷியோவை நீக்கணும். நீக்கினாதான் கரெக்டான மதிப்பை நம்ம கொண்டு வர முடியும். கரெக்டாக புரியுதா நான் சொல்கிறது? ஏன்னா 5:15 நான் ரேஷியோ எடுக்கிறேன்னா 5:15 சொல்கிறதும் கரெக்டு தான், அதை சுருக்கி 1:3 சொல்கிறதும் கரெக்டு தான். இப்போ நீங்கள் 1:3 LCM எடுத்தால் வேறு மதிப்பு வரும், 5:15 LCM எடுத்தால் வேறு மதிப்பு வரும். கரெக்டாக? கரெக்ட். அப்போது எனக்கு பர்ஃபெக்டாக ஏன்னா என்ன பின்னா என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நான் LCM HCF எடுக்க முடியும். கரெக்டாக இது வரைக்கும் புரியுதுங்களா? புரியுது சார். அப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல கவுனிங்க, இதை அழிச்சிட்றேங்க. இதை அழிச்சிட்டு இதை நான் இது வந்து நம்பராக இருந்தால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஏதாவது ஒன்று பண்ணி. எழுத்தில் கொடுத்துருக்காங்க, எழுத்தில் கொடுத்ததால் இதை நான் பர்ஃபெக்டாக ஏன்னா என்ன பின்னா என்னன்னு மாற்றுறதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், ஏ பி இதில் M:N கொடுத்துருக்காங்க இல்லையா, எம்முக்கு பக்கத்தில் X வச்சுட்டா அதுதாங்க ஏ. அதே மாதிரி N பக்கத்தில் X வச்சுட்டா அதுதான் பி. இந்த X ஒரு காமன், ஏன்னா எனக்கு நம்பர் தெரியல அப்படின்றதுக்காக நான் X ஒரு மதிப்பு வச்சுக்கிட்டேன். நீங்கள் இதை அடித்து பாருங்கள், ரேஷியோ வச்சுட்டு M:N தான் வரும். புரியுதா? ஜஸ்ட் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுங்க, போ புரியும் ஓகேங்களா? அப்போது நான் வந்து இந்த மாதிரி எழுத்தில் கொடுத்துட்டாங்கன்னா அதை நான் வந்து இந்த ரேஷியோ நீக்கணும்னா அந்த M பக்கத்தில் ஒரு காமனான ஒரு எழுத்து வச்சுக்கணும். X தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது, வேறு எந்த எழுத்துனாலும் வச்சுக்கலாம். இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரு எழுத்து வச்சுக்கிட்டா அதோடய வேல்யூ பர்ஃபெக்டாக ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ புரியுதுங்களா? புரியுதுப்பா. அப்போது ஏவோட வேல்யூ MXU, பியோட வேல்யூ NX. புரிஞ்சிருச்சா? புரியுதுப்பா. இப்போ இதுக்கு LCM எடுங்க. LCM MX NX நான் LCM எடுக்க போகிறேன். சாரி, LCMோட தேரி என்ன? பொதுவாக மினிமம் 2 நம்பராவது காமனாக ஒரு வாய்ப்பாட்டில் வரணும். அப்படி ஒரு வாய்ப்பாட்டில் வந்தால் ஒரு ஸ்டெப் இறங்கும். கரெக்டா? அப்போ இங்கே பாருங்கள், X X இருக்கத்தால் X வாய்ப்பாடால் வருது.
அப்போ எக்ஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா எம்னு வெளியே வரும், என்னு வரும், கரெக்டா? ஏன்னா ஒரு எக்ஸ் எக்ஸ் ஒரு எக்ஸ் எக்ஸ், புரியுதுங்களா நான் சொல்கிறது? இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் எக்ஸுன்றதுல வரத்தால் எக்ஸ் நான் பொதுவாக வெளியே எடுத்துட்டேன், அப்போ மீதி எம் என்னு மட்டும் வெளியே வரும், கரெக்டா? இப்போ எம் என்னும் ஏதாவது ஒரு காமனாக வாய்ப்பாட்டில் வருமானு கேட்டால் வராது, கரெக்டா? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், எல்சிஎம்மோட கான்செப்ட் வெளியிருக்கிற எல்லாத்தையும் பெருகிக்கணும், கரெக்டா? அப்போ நான் எப்படி பெருகிறேன்னா பெருகல் தானே போகிறேன், எம் என் எக்ஸ் இப்படி எழுதலாமா, எல்லாமே பெருகிக்கிட்டேன், கரெக்டா? கரெக்டுப்பா. இப்போ எம் ஓகே, எம்முக்கு ஓகே, என் எக்ஸ்ன்னா எனக்கு தெளிவாக தெரியும் பீனு, ஆமாவா இல்லையா? எம்னா ஓகே, எம்ன்றது ஓகே, ஏன்னா ஏவோட வேல்யூ எம் எக்ஸ், பியோட வேல்யூ என் எக்ஸ். இப்போ எனக்கு இதில் வந்து எம்னு ஒன்று வந்திருக்கு, என் எக்ஸ்னு ஒன்று இருக்குது, என் எக்ஸுக்கு எனக்கு தெளிவாக தெரியும் பி, அப்போ நான் என்ன பண்ணுறேன், பின்னு வச்சுக்கிறேன். அப்போ எம் பி தான் சரியான விடை, அவ்வளோதாங்க, ஆப்ஷன் சி தான் சரியான, ரொம்ப ஈஸி. உங்களுக்கு மேபி எனக்கு அவ்வளோ புரியல சார் அப்படின்னா இதில் ஒரு 10 கணக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் ஈஸியாக இருக்கும், பட் கண்டிப்பாக புரியும் நினைக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சம் புரியும். நான் எல்சிஎம் எக்ஸிஎம் பேசிக் தெரிஞ்சவங்களுக்கு இது ஈஸி, பட் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. பட் இது புது அனுபவம், டிஃப்ரெண்ட்டான கேள்வி, இப்போ தான் புதுசாக பார்க்கறதால நமக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது, நிறைய பேர் ஏபின்லாம் போட்டீங்க, சரிங்களா? ரைட்டுப்பா. அடுத்தது 140th கேள்விங்க. இது ரீசனிங் சொல்கிறதா, எல்சிஎம் எஃப்னு சொல்கிறதா அப்படி கேட்டிருக்காங்க. ஏ இக்குவல் டு 1, பி இக்குவல் டு 2, சி இக்குவல் டு 3, எக்ஸட்ரா, இசட் இக்குவல் டு 26. இதில் பாருங்கள், எனக் கொண்டால் HCF, இது HCF இல்லை, நல்லா பாருங்கள், இங்கே பாருங்களேன், உங்களுக்கு இன்னும் இங்கே பாருங்கள், இதில் இது இல்லை, இதில் எல்சிஎம் தான் கொடுத்துருக்காங்க, HCF இருக்கிறத காமிக்கிறேன் பாருங்களேன். இங்கே பாருங்கள், குஷனில் HCFனா நடுவில் கம்மாலாம் கொடுக்க மாட்டாங்க, அப்படியே HCF, எல்சிஎம்னா இங்கே பாருங்கள் எல்சிஎம். ஆனால் இதில் வந்து ஹெச்சி கமா இங்கே பாருங்கள், நான் அங்கே வந்துடுறேன், ஹெச்சி கமா சி கமா எஃப், அப்போ எல்லாத்துலேயும் கமா கொடுத்துருக்கத்தால இந்த ஏன்னா 1, பின்னா 2, இது பாருங்க, நான் அதுக்கு டேபிள் எடுத்துருந்துருக்கேன், ஏன்னா 1, பின்னா 2, சீனா 3, டீனா 4, மொத்தம் 26 எழுத்துருக்கு இல்லையா, ஒவ்வொரு எழுத்துக்கும் நம்பர் போடுவில்ல, மொத்தம் 26 எழுத்துனா ஏன்னா 1, பின்னா 2, எஃப்னா 6, ஜீனா 7, அப்புறம் ஜேனா 10, அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இவங்களே மிஷன் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், HCF இந்த 3 மதிப்பையும் எடுத்து அந்த 3 மதிப்புக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சூப்பர், இது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் கீழே இன்னும் இந்த 2 ஃபைண்ட் வேறு கொடுத்துருக்கான், இந்த கான்செப்ட் முதல்ல சொல்கிறேன். அப்போ எச்சின்னா 8ங்களா, அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல 8ன்னு எழுதிக்கிறேன், ஓகேவா? எச்சின்னா 8. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்கேன், சின்னா அது பாருங்கள் 3. ஸோ சின்னா 3 கமா 3 எழுதிட்டேன், கமா போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு எஃப்னு கொடுத்துருக்காங்க, எஃப்னா அது வரைக்கும் பாருங்கள் 6. ஸோ இதில் 6 எழுதிக்கிறேன். இப்போ இந்த நம்பருக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிக்கும், எல்சிஎம் தானே சொல்லியிருக்காங்க, இது பாருங்கள் மீ சீமா, மீ சீமானா எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ அப்போ நான் இதுக்கு ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறேன். எல்சிஎம்முக்கான தேரி இப்போ தான் சொன்னேன், எத்தனை நம்பர்னால் இருக்கட்டும் மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் வந்தால் ஒரு ஸ்டெப் இறங்கும், அப்படி வரலன்னா அத்தோடு நிறுத்திக்கிட்டு எல்லா நம்பரையும் பெருக்கணும், அவ்வளோதான். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 வாய்ப்பாட்டில் 2 நம்பர் வருதுங்க, 3, 6. ஸோ மினிமம் 2 நம்பர் வரத்தால் ஒரு ஸ்டெப் எழுதிக்கிறேன். 3 வாய்ப்பாட்டில் 8 வராது, அதை அப்படியே எழுதிக்கிட்டேன். ஓர் 3, 3 வரும் எழுதியாச்சு, ஈர் 3, 6 வரும் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால் இதுக்கு ஒரு டானா உத்தல் போகிறேன், ஏன்னா 8, 1, 2 வந்திருக்கு. இதில் 2 வாய்ப்பாட்டில் 8, 2 வரும், அதெல்லாம் ஒரு ஸ்டெப் எழுதிக்கிறேன், சரிங்களா? ஸோ 4, 2, 8, 1 அப்படியே வந்துடும், ஓர் 2, 2, ஓகேவா? முடிஞ்சிருச்சுங்க. இதுக்கப்புறம் கிடையாது, ஏன்னா வெறும் 4, 1, 1 இருக்கிறதால மினிமம் 2 நம்பர் காமனாக ஒரு வாய்ப்பாட்டில் வராது. அப்போது இங்கே பாருங்கள், வெளியில் இருக்கிற அவுட்டரில் இருக்கிற இந்த நம்பர்ஸை அப்படியே பிரிக்கணுங்க, 2 × 2 × 4 × 1 × 1 அப்படி தான் இதை பிரிக்க வேண்டியதாங்க. பிரிக்கலாமா? கவனிங்க, நல்லா கவனிங்க, சிம்பிளான ஸ்டெப்பு தான். பெருக்கிறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்களேன், முதல் நம்பர் 3ங்க, சாரி நான் 2ன்னு போட்டிருக்கேன், 2 × 2 ஈர் 3, 6ங்க, 6 நாங்க 24, கரெக்டா? ஸோ ஓவரலாக 24 வருது.
புரியுதுங்களா? ஓகே, இப்போ எனக்கு 24 ஆன்சரு போய் நம்ம செக் பண்ணலான்னு பார்த்தா தான் அதில் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எது சம்பந்தம் இல்லை, அதாவது எனக்கு இந்த HCF இந்த மதிப்புக்கு எல்சிஎம் எடுத்தால் 24 வருது, அதில் எது சமமாக இல்லைனா நான் ஆப்ஷனை தான் முதல்ல பார்க்கணும். முதல் ஆப்ஷனையே எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸோட மதிப்பு என்ன இந்த பாருங்க, 24. ஓ, அப்போ ஆப்ஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இதில் எந்தெந்த மதிப்பு வந்து 24 எது வரல, அவ்வளோதான், இதான் கேள்வி. புரியுதுங்களா? ஸோ அப்போது ஆப்ஷன் ஏ எக்ஸ்னால் 24 வருது, அப்போ இது கிடையாது, ஏன்னா எது வரலன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி பார்த்தா இ ப்ளஸ் எஸ்ன்னு இருக்குது. இயோட வேல்யூ இது பாருங்க 5, எஸ்ஸோட வேல்யூ 19. ஸோ 5 கூட 19 கூட்டினா 24 வருது, அப்போது ஆப்ஷன் பியும் 24 வரத்தால் அது கிடையாது, ஏன்னா எது வரலன்னு தான் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா சி பாருங்க, ஏ ப்ளஸ்ஸு சி ப்ளஸ் ஹெச். ஏவோட வேல்யூ 1, சியோட வேல்யூ 3, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க ஹெச்சு, ஹெச்சோட வேல்யூ என்னது 8, சரிங்களா? ஸோ 8 1 9 9 ஒரு 3 12 தான் வரும், ஆனால் எனக்கு என்ன வரணும், 24 வரணும், அப்போ இது வரல, அப்போ இதான் ஆன்சர். பாருங்கள் அவங்களே டிக் பண்ணிட்டாங்க, புரியுதா? ரைட்டுங்க, நெக்ஸ்ட்டு இதையும் செக் பண்ணுறோம். ஏ இன்ட்டு சி இன்ட்டு ஹெச், ஏன்னா 1, சின்னா 3, ஹெச்னா என்னது, ஹெச்னா 8, சரிங்களா? ஸோ பாருங்கள் 8 3 24, ஒரு 3 3 8 3 24 பர்ஃபெக்டாக வருது, அப்போது ஆப்ஷன் பி சி தான் சரியானுடைய. ஆக்சுவலி இது வந்து ரீசனிங் டாபிக் தான், எல்சிஎம் கிடையாது, பட் எல்சிஎம் கண்டுபிடிச்சி நம்ம போடணும், அவ்வளோதான், சரிங்களா? பட் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க, நீங்களே யோசித்து பாருங்கள். பெருசாலாம் இப்போது இதே கூட்டு வட்டிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3-4 ஸ்டெப் வரும், நீங்கள் ஃபார்முலா பயன்படுத்தினாலும் சரி, இல்லை நான் நம்ம ஷார்ட்கட் பயன்படுத்தினாலும் சரி, நிறைய ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும், பெருகுத்து வகுத்துமாக இருக்கும், ஆனால் இதில் எதுவுமே கிடையாது. கான்செப்ட் புரிஞ்சாவே போதும், ஈஸியாகவே போட்டுடலாம். கண்டிப்பாக இனி வரக்கூடிய நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு வந்து இந்த பேட்டர்ல தான் கிளாஸ் எடுக்க போகிறோம். அதில் எப்படி ஒவ்வொரு தலைப்புலையும் கேட்குறாங்க அப்படின்றது தான் 1 by 1 உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்துட்டு வந்து, அதாவது லாஸ்ட் குரூப் ஃபோர் கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்து அதுக்கான எப்படி நம்ம ஷார்ட்கட்டில் போடலான் தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன், புரியுதுங்களா? ஸோ மொத்தம் 15 கேள்வி ஆயிடுச்சு, இன்னும் 10 கேள்வி முடிச்சுட்டா நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.